இந்த குரத்தாழ்வார் எம்பெருமானாரை தவிர வேறு தெய்வம் அறியாதவராக இருந்தார். அப்படி இருந்த குரத்தாழ்வானுக்கு கண் போயிற்று, தரிசனத்துக்காக தரிசனத்தை கொடுத்தார் என்று அவருக்கு பிரசித்தமான பெயர் ஏற்பட்டது. மிகுந்த சாத்திகர். அப்படிப்பட்ட குரத்தாழ்வான் ஒரு சமயத்திலே கடைசி காலம், அந்த காலத்திலே அவர் எழுந்தருளினார், கோவிலுக்கு எழுந்தருளினார். கோவிலுக்கு எழுந்தருளி ஒரு நாள் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்தாராம், எம்பெருமானே எனக்கு மேல் வீடு தந்தருள வேணும் என்று பிரார்த்தித்தார். அவரை ஸ்தோத்திரம் பண்ணினார். எதற்காக இப்பொழுது அவசரம், இங்கே இருக்கக்கூடாதா என்று பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் கேட்டார். இல்லை இல்லை, இந்த சரீரத்தோட கூட உன்னுடைய அனுபவம் நிஜமாக செல்லவில்லை, இதற்கு நடுவிலே இருக்கிறது. அழ்வார் சொல்லுகிறார், தென்னமழுந்த கட்டி பல செய்வன வன் கயித்தால் புண்ணை மறிய வரிந்து என்னை புகரவிட்டாய் புறமே. இந்த சரீரம் எப்படி இருக்கிறதுன்னா அழ்வார் சொல்றார், நன்றாக புண் உள்ளுக்குள்ளே புண் இருக்கு, இந்த புண்ணுக்கு பேண்டேஜ் எல்லாம் போடுறாங்க, அதை நல்லா கட்டி வச்சா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ஆனால் உள்ளே பார்த்தோமேனால் எவ்வளவு விகாரம். அதுபோல இந்த சரீரம் புண்ணாராக்கை என்றே இதற்கு பெயர். இந்த சரீரம் நடுவிலே வைத்திருக்கிறாய், நடுவேயோர் உடம்பில் இட்டு உனக்கும் எனக்கும் நடுவிலே ஒரு உடம்பு என்று சொல்லக்கூடிய திரை, இந்த திரையை போட்டு விட்டாய் என்று ஞானிகள் இந்த உடம்பிலே மிகுந்த ஜிகுப்சை நெருப்பை கொள்ளுவார்கள். அதனால நடுவில் இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு உன்னை அனுபவிக்க முடியவில்லை பெருமானே, பரிபூர்ண அனுபவம் நித்யானுபவம் கிடைக்கவில்லை. இங்க அனுபவம் என்ன, நித்யானுபவம் கிடையவே கிடையாது. 8:30 ஆயிடுச்சுன்னா அனுபவம் நிறுத்தணும், உடனே சாயங்காலம் 8:00 ஆனால் அனுபவத்தை நிறுத்தணும். இப்படி அல்லவா நாம் பார்க்கிறோம், காலம் உண்டே, இந்த லோகத்திலே காலம் உண்டு, சரீரமானது குறுக்கே நிற்கிறது, இடம் கொடுப்பதில்லை. மனசினாலே நமக்கு ஆசை இருந்தாலும் கூட சரீரம் இடம் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட சரீரத்தை நடுவிலே வைத்திருக்கிறாய், பிராகிருதமான சரீரம் உன்னுடைய அனுபவத்துக்கு விரோதியாக இருக்கிறது. ஆகையினாலே நித்யானுபவம் கிடைக்கக்கூடிய பரமந்தத்திலே அடியார்களோட கூடியிருந்து அனுபவத்தை செய்ய வேண்டும், அதை இப்பொழுதே எனக்கு கொடுக்க வேண்டும் என்று மிகவும் கொண்டாடி ஏற்றி போற்றி தொழுதார் சுவாமி குரத்தாழ்வார். பெருமான் பார்த்தான், சரி இவர் ஆசைப்படுகிறார், கொடுத்தோம், சாதாரணமாக கொடுத்தோம் என்று சொன்னாராம். உமக்கும் உடைய சம்பந்தம் பெற்றவர்களுக்கும் மோட்சம் கொடுத்தோம், உமக்கும் கொடுத்தோம் உடைய சம்பந்தம் பெற்றவர்களுக்கும் கொடுத்தோம் என்று தெரிவித்தான். அந்த காலத்தில் குரத்தாழ்வான் சந்தோஷப்பட்டார், எனக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை, என்னுடைய சம்பந்தம் பெற்றவர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தானே என்று நினைத்தார். அதனாலே தன்னுடைய உத்திரியத்தை எடுத்தார், ஆகாசத்திலே போட்டார், குடித்தார், தாண்டவமாடினார். கூத்தாடிக்கொண்டே வரக்கூடிய காலத்தில் எதிரே வரக்கூடியவர்கள் எல்லாம் தொட்டுண்டே வரார், எல்லோரையும் தொட்டுன்னு வந்தார். அவருடைய அபிப்பிராயம் என்ன, நம்முடைய சம்பந்தம் பெற்றவர்களுக்கெல்லாம் மோட்சம் என்று சொல்லி இருக்கிறபடினாலே நாம் பரமபதத்திற்கு போவதற்குள்ளாரே எத்தனை பேருக்கு நம்முடைய சம்பந்தத்தை உண்டாக்கலாமோ அத்தனை பேருக்கு சம்பந்தத்தை உண்டாக்கி விட வேண்டியது. அவர்கள் சம்பந்தத்தை விரும்புகிறார்களோ இல்லையோ, நாம் சம்பந்தத்தை ஏற்படுத்தி விட்டால் எம்பெருமான் கொடுக்காமல் இருப்பான், தானறிந்த சம்பந்தமே ஹேதுவாக என்கிறார். எம்பெருமான் தான் நம்மை எப்பொழுது பார்த்தாலும் விடாமல் இருக்கிறாரே, சம்பந்தத்தை அவன் விடுவதற்கு சித்தமில்லை, நாம் தான் அவனுடைய சம்பந்தத்தை வேண்டாம் என்கிறோம். அந்த சம்பந்த ஞானம் நமக்கு ஏற்படுத்த வேண்டும் எவ்வளவோ துடிக்கிறார் எம்பெருமான். ஆ குரத்தாழ்வான் தன்னுடைய சம்பந்தத்தை ஏற்பட வேண்டும் நினைத்தார், எல்லாரையும் தொட்டார், தன்னுடைய கிரகத்துக்கு வந்தார். அதனால் பரியந்தம் தன்னுடைய பத்னியை இவர் ஸ்பரிசித்தவரே அல்ல, கல்யாணத்தை கைப்பிடித்ததோடு சரி, அதுக்கப்புறம் ஸ்பரிசித்தவரே அல்ல. தன்னுடைய குமாரர்கள் பிறந்தது எம்பெருமானுடைய 2 அரவணை திரளாலே என்றே தெரிவித்தேன். குரத்தாழ்வானுக்கு குமாரர்கள் பிறந்தார்களே, பத்னியை தொட்டதே இல்லைன்னு சொல்கிறேனேன்னு சில பேர் நினைக்கலாம், அதற்காக சொன்னேன். அந்த காலத்திலே அவருக்கு குமாரர்கள் பிறந்தது, குரத்தாழ்வானும் அந்த ஆண்டாளும் லௌகிக ரீதியிலே புணர்ந்து அதனாலே பிறக்கவில்லை. எப்படி பிறந்தார்கள் அவர்கள், எம்பெருமானுடைய 2 அரவணை பிரசாதம் திரள் அது கிடைத்தது, அதனாலே பிறந்தார்கள். எப்படி தசரதனுக்கு ராமலக்ஷ்மண பரத சத்ருக்கிரர்கள் பிறந்தார்களோ அதே போலத்தால் குரத்தாழ்வானுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள், ஸ்ரீ பராசர பட்டரும் ஸ்ரீ வேதவியாச பட்டரும். அதை அன்றைய தினத்திலே காரியக்ஷேமத்தில் தெரிவித்தேன். ஆகையினாலே அந்த காலத்திலே வந்தார், ஆண்டாளையும் தொட்டார். ஆண்டாள் கேட்டா, என்ன நீ புதுசா இருக்க, என்னையும் தொடரேன்னா, பெருமான் என்னுடைய சம்பந்தம் பெற்றவருக்கெல்லாம் மோட்டம்னு சொல்லியிருக்கேன், உனக்கு சம்பந்தம் ஏற்படட்டும் தொடரேன். உள்ளே போனார், அத்துடன் நிற்கவில்லை, உன்னுடைய கிரகத்துக்குள்ளே போனார். சில சட்டி பானைகள் எல்லாம் இருந்தது, மண் பாத்திரம் தான் வச்சுட்டு இருந்தார், அதையெல்லாம் தொட்டார், ஸ்பரிசித்தார், அவைகளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கட்டும், சட்டி பானை கூட மோட்சம் தான் அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் ஏற்படும். அதுக்கெல்லாம் தெரிவித்திருக்கிறார் நம்முடைய பெரியவர்கள், எந்த திரவியமாக இருந்தாலும் இந்த லோகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும்
அஜேதர பொருளா இருந்தாலும் அதற்கு ஒரு பெயரும் அதே போல அதற்கு ஒரு வடிவும் இருக்குமே. ஆனால் அவ்விடத்திலே ஒரு ஜீவாத்மா உண்டு. ஜீவாத்மா இல்லாமல் ஓரிடத்திலேயும் ஒரு பதார்த்தமும் கிடையவே கிடையாது, சாஸ்திரம் தெரிவிக்கிறது. எனவே ஒரு ஜீவாத்மா ஷட்டியா இருக்கான், ஒரு ஜீவாத்மா பொட்டியா இருக்கான், இன்னொரு ஜீவாத்மா தான் நம்முடைய புட்டியா இருக்கான், இன்னொரு ஜீவாத்மா தான் மரமா இருக்கான். அதனால சகல பதார்த்தங்களிலேயும் ஒரு ஜீவாத்மா உண்டு. ஆகையினாலே அந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கட்டுமே என்று நினைத்தார். எவ்வளவு விசாலமான திருவுள்ளம், அதெல்லாம் தொட்டார். எல்லாபத்தையும் தொட்டார். குடிப்பானை, உப்புப்பானை, அரிசிப்பானை, எல்லா பானையும் தொட்டார். அந்த காலத்தில் புறவீடு விட்டிருந்தார், வெளியிலே வந்து எழுந்தருளி விட்டார். நேரம் நமக்கு பகவான் கொடுக்க போகிறான். வானேர பெறுகின்றேன் நரகத்தை நதினஞ்சே, வானேர வழிகந்த வாட்டாத்தான் படிபகையே, நானேர பெறுகின்றேன் நரகத்தை நகுநெஞ்சே என்கிறார் ஆழ்வார். அதுபோல இன்றைய நமக்கு பரமகம் கொடுக்க போகிறார் பெருமான். வழியில வந்துட்டார், கிரகத்துக்கு வழியில வந்து கோவிலுக்கு வழியில சேமித்துக் கொண்டிருக்கிறார். இதை கேட்டார் எம்பெருமானார், துடித்தார். ஆனால் ஒரு விதத்திலே சந்தோஷப்பட்டாராம் பெருமானார். தன்னுடைய உத்திரியத்தை எடுத்து மேலே போட்டு ஆகாசத்திலே போட்டு சந்தோஷப்பட்டு தாண்டவம் ஆடினாராம். என்ன குரத்தாழ்வானுக்கு மோட்சம் உடனே தேவர் ஏன் தாண்டவம் ஆடுகிறதுன்னு சிஷ்யர்கள் கேட்டார்கள். அப்பொழுது தெரிவித்தாராம் சுவாமி, இந்த குரத்தாழ்வானுடைய சம்பந்தம் பெற்றவர்களுக்கெல்லாம் மோட்சம்னு சொல்லியிருப்பதாக கேள்விப்பட்டேன். அவருடைய சம்பந்தம் எனக்கு உண்டல்லவா, ஆகையினாலே எனக்கு மோட்சம் சுவாமி தெரிவித்தாராம். அவருடைய சம்பந்தத்தாலே மோட்சம் என்றாராம். அதனாலே தேவன சாராத்தம் என்ன என்று கேட்டார்கள். சச்சிஷ்ய சம்பந்தத்தோடு சதாச்சாரிய சம்பந்தத்தோடு வாசி இல்லை மோட்சம் பெறுவதற்கு. சதாச்சாரியனுடைய சம்பந்தம் மாத்திரம் மோட்சம் நினைக்க வேண்டாம், சச்சிஷ்ய நல்ல சிஷ்யனுடைய சம்பந்தமும் ஆச்சாரியனுக்கு மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படி நினைத்தாராம். அதனால்தான் இதை அறிந்த பராசர பெற்றதான் அர்வாஞ்சோ எத் பதசரசி யத்வந்தம் ஆசிரித்ய பூர்வே மூர்த்னா எஸ்யான்வய உபகதாக தேசிகா முக்தி மாபு சுவயம் ராமானுஜமுனிரபி ஸ்ரீய முக்திம் கரஸ்தாம் யத் சம்பந்தாதே அமிர்த கதம் வர்ணதே பூரநாதா. பெருமானார் கொடுத்தவர்களுக்கெல்லாம் மோட்சம், அது எம்பெருமான் தெரிவித்த வார்த்தை, அது விராட்டி தெரிவித்த வார்த்தை. அப்படிப்பட்ட ராமானுஷமுனியும் கூட தனக்கு மோட்சம் இதனாலே நினைத்தார். குரத்தாழ்வாருடைய சம்பந்தத்தாலே மோட்சம், தத்பாத கோட்டியிலையோ என்கிறார் சுவாமி தேசிகன். எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தாலே அநேகம் பேர் மோட்சம் பெற்றார்கள், திருவடி சம்பந்தத்தாலே பிற்பட்டவர்கள் எல்லாரும் மோட்சம் பெற்றார்கள் தெரிவித்தார். அந்த சுவாமியும் கூட குரத்தாழ்வாருடைய சம்பந்தத்தாலே நமக்கு மோட்சம் என்று அவ்வளவு திண்ணமாக கொண்டார். அவ்வளவு சந்தோஷப்பட்டார், அங்கிருந்து புறப்பட்டார் குரத்தாழ்வாரை பார்க்க வேண்டும். ஆனால் மனசிலே வருத்தம், இந்த சச்சிஷ்யனை பிரிந்திருப்பதா இந்த லோகத்திலே, இவருக்கு என்ன அவசரம், நாம் போவதற்கு முன்னாலே இவருக்கு என்ன அவசரம் என்று அவர் மனசிலே